மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். கர்நாடகால மீண்டும் வெற்றி பெற்றால் 2024 வந்து தென்னிந்தியாவுடைய ரிசல்ட் எதிரொலிக்கும் நினைச்சாங்க. ஆபரேஷன் தாமரை எல்லாம் கீழே வேலை இருக்காதுன்னாங்க. ஆபரேஷன் தாமரைக்கு வேலை இருக்காது, ஜேடிஎஸ் குமாரசாமிக்கு வேலை இருக்காது. ஏற்கனவே ஜேடிஎஸ் என்ன சொன்னாரு, குமாரசாமி நாங்க தான் கிங், நாங்க தான் கிங் மேக்கர். எதுவுமே காணாம போய்விட்டு தேர்தல் வாக்குறுதி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நிச்சயமாக அதான் சொன்னாங்களே, திராவிட மாடலுடைய ஆட்சி, நாங்க தமிழ்நாட்டில இருந்து கூட நாங்க வந்து இந்த வாக்குறுதிகள் எல்லாம் வந்து கேம்பெயின் கடன் வாங்கணும் கூட சொன்னாங்க. மோடி எப்படி நீங்க தோல்வின்னு சொல்ல முடியும்? அதுதான் சொல்றேன், இவர் வாண்டடா வந்து வண்டியில் ஏறிட்டார்ல பிரதமர் மோடி. பிரதமர் மோடியா இருக்கிறவரு, பாஜக மோமா இருக்கிறவரு, அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரலாம், வாக்கு கேட்கலாம், என்ன செய்யலாம். அங்க லோக்கல்ல இருக்கிறவங்க அவங்க வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கணும். ஒரு சாதாரண சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு வந்து ராகுல் வர்சஸ் மோடிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. கர்நாடகாவுடைய அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு முதல்வரும் 5 வருடம் ஆட்சி செஞ்சதில்லை. சொல்ல போனா ஒரு பெண் வந்து ஹிஜாபை தூக்கி வீட்டுல வச்சுட்டு தான் பரிச்சை எழுதி மாநிலத்தில் 2 இடத்துக்கு வந்தாங்க. அந்த அளவிற்கு நெருக்கடி இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்கள் மீண்டும் வந்தால். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருது. 120க்கு மேல முன்னிலையில் இருக்கு காங்கிரஸ் அப்படின்னு தகவல் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் முன்னிலை தகவல், அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான தொகுதிகளை தாண்டி காங்கிரஸ் வந்து வெற்றி பெறும், யாருடைய தயவும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு திறமையா உறுதியா சொல்லியிருக்கிறார். பாஜக தோல்வி, இது எப்படி பாக்குறீங்க? இது ஒரு பாஜக தோல்வின்னு பாக்குறதா இல்ல மோடியோட தோல்வின்னு பாக்குறதா? பாஜக தோல்வி, ஆனால் மோடியோட தோல்வியை தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது வந்து ஒரு மாநில தேர்தல்னு யாருமே நம்ம பார்க்கல. காரணம், கர்நாடகாவுடைய வெற்றி என்பது தென்னிந்தியாவுடைய நுழைவு வாயில் என்கிற அடிப்படையில் கர்நாடகாவுடைய வெற்றியை தக்க வச்சுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர் செஞ்ச தேர்தல் கேம்பெயின் பாருங்களேன், கடந்த நாட்களில் வந்து 10 தடவை வந்து பெங்களூரில் தான் முகாமிட்டிருந்தார். கர்நாடகம் முழுவதும் 36 கிலோமீட்டர் ரோட் ஷோ பண்ணார். குஜராத்தில் செஞ்ச எல்லா வேலையும் இங்கே செஞ்சாங்க. கிட்டத்தட்ட வந்து மோடியோட முகம்தான் இங்கே காண்பிக்கப்பட்டது. எடியூரப்பாவை பற்றி யாரும் கேட்கல, ஈஸ்வரப்பாவை பற்றி பேச்சே இல்லை. மோடி எடியூரப்பாவை பற்றி எந்த விதமான முன்னிலையும் பெருசாக படுத்தலை. பிரதமர் மோடியோட முகம், பிரதமர் மோடிக்கான தேர்தல் அப்படித்தான் முன்னிறுத்தினாங்க. காரணம், கர்நாடகாவில் வெற்றி பெற்றுவோம் என்று பெரிய அசாத்தியமான நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அமித்ஷாவே சொன்னார், நாங்கள் 140 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவோம்னு. இதே ஈஸ்வரப்பா போன்றவர்கள்லாம், நாங்கள் 135, முதல்வர் பொம்மை அவர்கள் வந்து நாங்கள் 135 கன்ஃபார்மாக வெற்றி பெறுவோன்னு சொன்னாங்க. அப்போ அவர்கள் வந்து வெற்றி பெறுவோம் என்பதில் உறுதியாக இருந்தாங்க. ஆனால் அவர்கள் எடுத்த கேம்பெயின் எப்படி, அவர்கள் வந்து காங்கிரஸை வரவிடக்கூடாது, நம்ம வந்து கர்நாடகாவில் மீண்டும் வெற்றி பெற்றால் 2024 வந்து உடைய தேர்தல் வந்து தென்னிந்தியாவுடைய அந்த தேர்தல் ரிசல்ட்டை எதிரொலிக்கும்னு நினச்சாங்க. ரொம்ப உறுதியாக நம்பினாங்க, உறுதியாக நம்பினாங்க. அதாவது என்னமோ சொன்னாங்களே, அந்த ஷோபா, மத்திய அமைச்சர் ஷோபா வந்து ஆபரேஷன் தாமரைலாம் கீழே வேலை இருக்காதுன்னாங்க. ஆபரேஷன் தாமரைக்கு வேலை இருக்காது, ஜேடிஎஸ் குமாரசாமிக்கு வேலை இருக்காது, காங்கிரஸ் காணாமல் போயிடும், காங்கிரஸ் வந்து நீங்கள் இனிமேல் தேடணும், எந்த விதமான இல்லாமல் நாங்கள் ஆட்சியை பிடிப்பேன்னாங்க. ஏற்கனவே ஜேடிஎஸ் என்ன சொன்னார், குமாரசாமி நாங்கள் தான் கிங், நாங்கள் தான் கிங், நாங்கள் தான் கிங் மேக்கர்னார். எதுவுமே காணாமல் போய்விட்டது. ஏன்னா 40% கமிஷன் ஊழல் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஈடுபட்டுச்சு மெயினாக. அதை விட முக்கியமானது இந்த 5 அம்ச திட்டம், காங்கிரஸ் கொண்டு வந்த கேம்பெயின் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமானது. பெண்களுக்கு மாதம் 2000 ரூபா, இலவச பஸ் பேருந்து, இப்படி இப்படி 5 அம்ச திட்டங்கள். அப்போ தேர்தல் வாக்குறுதி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமாக அதான் சொன்னாங்களே, திராவிட மாடலுடைய ஆட்சி, நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கூட நாங்கள் வந்து இந்த வாக்குறுதிகள் எல்லாம் வந்து கேம்பெயினை கடன் வாங்கணும் கூட சொன்னாங்க. ஆனால் அதை விட முக்கியமானது நான் என்ன பார்க்குறேன்னா, பிரதமர் மோடியோட முகம்தான் கர்நாடகா. எடியூரப்பாவோ அங்கே உள்ள சாதிக்களோ அல்ல வந்து லிங்காயத்துக்களோ ஒக்காலிகர்களோ கிடையாது, பிரதமர் மோடி. ஏன்னா அவர் நடந்தின அந்த ரோட் ஷோ 36 கிலோமீட்டருங்க, ரோட்டில் யாரும் மேலே மாடியில் நிற்கக்கூடாது, வீட்டு வாசலில் நிற்கக்கூடாது. 36 கிலோமீட்டர் மோடி வந்து பார்த்திங்கன்னா ரோட் ஷோ நடத்தினார். இந்த மாதிரியான ஒரு ரோட் ஷோ என்பது குஜராத்தில் தான் அவர் நடத்தினார். கிட்டத்தட்ட குஜராத்துடைய கேம்பெயின் தான் வந்து கர்நாடகாவில் அவரால் நடத்தப்பட்டது. அவர் சொன்னாங்க, மோடி வந்துட்டாங்க, முன்னாடி அந்த பாதிப்பு இருந்துச்சு, பிரதமர் மோடி வந்ததுக்கப்புறம் எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. அது இன்றைக்கி என்னாச்சு ரிசல்ட்டு? இதுவரை கர்நாடகாவில் கடந்த 38 வருடங்களில் அது வந்து மோடி எப்படி நீங்கள் தோல்வின்னு சொல்ல முடியும்? அந்த மாநிலத்தில் ஆட்சி செய்கிற அந்த பாஜகவோடு அவங்க செய்கிறதுக்கு
மோடி எப்படி பொறுப்பாவார்? அதான் சொல்றேன், இவரு வாண்டடா வந்து வண்டியில் ஏறிட்டார்ல பிரதமர் மோடி. பிரதமர் மோடியா இருக்கிறவரு, பாஜக முகமா இருக்கிறவரு, அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரலாம், வாக்கு கேட்கலாம், என்ன செய்யலாம். அங்க லோக்கல்ல இருக்கிறவங்க அவங்க வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கணும். சிறப்பா செயல்படுறது அவங்க தோல்வி. ஒரு பிரதமர், நம்ம எத்தனையோ பிரதமரை இந்தியாவில் பார்த்துட்டோம். தேர்தல் சமயத்துல வந்து நேருல இருந்து மன்மோகன் சிங் வரைக்கும் பாருங்க, தேர்தல் சமயத்துல பிரதமர் வந்து வாக்கு கேட்பாங்க, அதுல தப்பு கிடையாது. பிரதமர் மோடி அப்ப என்ன வந்திருக்கணும், ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து வாக்கு கேட்டிருக்கலாம். 10 தடவை வந்திருக்காரு. இத்தனை ரோட் ஷோ பண்ணது யாரும் பிரதமர் பண்ணதில்லை. பிரதமர் தான் அந்த முகம். எடியூரப்பாவே இறக்கி விட்டுட்டாங்க. ஒரு சாதாரண சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கி வந்து ராகுல் வர்சஸ் மோடிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. பிரதமர் வெற்றி பெற்றார் என்றால் அது பிரதமருக்கான வெற்றி. 2024 தென்னிந்தியாவிலேயே வந்து பெரிய அளவில் வந்து பாஜக வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னிறுத்தப்பட்டார். அதனால தான் பிரதமர் முன்னாடி நிப்பாட்டினாங்க. அவங்களே இன்றைக்கி எதிர்பார்க்காத அதிர்ச்சியான தோல்வி இது. இன்னும் அதை தான் சொல்ல வந்தேன். கடந்த 38 வருடங்களில் ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி தான் ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் கடந்த 20 வருடங்களில் எந்த ஒரு ஆட்சியும் முழுமையாக இருந்ததில்லை. கர்நாடகாவுடைய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு முதல்வரும் 5 வருடம் ஆட்சி செஞ்சதில்லை. 2 தடவை தவிர, 2 தடவை தான். ஒன்று 1970 ஒருத்தர் பண்ணார், இடையில வந்து சீதாராமையா, அவர் தான் 5 வருஷத்தை முழுமையாக இது பண்ணார். ஏன்னா காரணம் வந்து ஒவ்வொரு தடவையுமே வந்து ஒரு தொங்கு அசம்பிளி வர்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குனாங்க. எங்கள் பாஜகவே ஆசைப்பட்டாங்களே. நீங்கள் கருத்து கணிப்புகளை பாருங்களேன், கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து எக்ஸிட் போலில் கூட தொங்கு அசம்பிளி வரும், இவங்க ஒரு 104 அவங்க ஒரு 90 இப்படி தான் வரும். இதை பாஜக விரும்புனாங்க. காரணம் எப்பொழுதெல்லாம் தொங்கு அசம்பிளி வருதோ அது பாஜக வந்து அவங்களுக்கு தெரியும். எங்க இப்போ 122 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ கூட காங்கிரஸ் பயந்து போய் காங்கிரஸோட எம்எல்ஏக்களை வந்து நீங்கள்லாம் ரிசார்ட்ஸுக்கு வந்துடுங்க, எல்லாருக்கும் 12 ஹெலிகாப்டர் ரெடியாக இருக்கான், எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் நீங்கள் வந்து இந்த லா ரூமுக்கு இதுக்கு வந்துடுங்க, ரிசார்ட்டுக்கு வந்துடுங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு அரசியல் சூழலை பாஜக இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னும் பயம் இருக்கிறது, தான் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை கூட காப்பாற்ற வேண்டும் என்கிற இடத்துக்கு இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் நகர்ந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கி முழுமையாக ஒரு முழு மெஜாரிட்டியாக இன்றைக்கு 122 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருப்பது என்பது பாஜகவுக்கு மட்டும் இல்லை, மோடிக்கான தோல்வி. மோடியோட முகம் அங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய நுழைவு வாயிலில் மிகப்பெரிய ஒரு கேட்டு போட்டாச்சு, வெளியேற்றிருக்காங்க. தென்னிந்தியாவில் இன்றைக்கி கால் ஊன்ற முடியாதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், முஸ்லீம்களுடைய வாக்குகள் தேவையில்லைன்னு சொன்னார் அமித்ஷா. ஈஸ்வரப்பா மேடையிலே சொன்னார், முஸ்லீம்களுடைய வாக்கு தேவையில்லை. மொழி சிறுபான்மை மக்களான தமிழர்களுடைய வாக்கை கூட அவங்க பெருசாக கண்டுக்கல. 80 லட்சம் பேர் இருக்காங்க கர்நாடகாவில். அப்போ 16 விழுக்காடு இருக்கின்ற முஸ்லீம்களுடைய வாக்குகள் தேவையில்லை, அவர்களுக்கான இடஒதுக்கீடு நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது, நாங்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் எந்த இடஒதுக்கீடை பிடுங்கினாங்களோ அதை நாங்கள் திருப்பி கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த 16 விழுக்காடு முஸ்லீம்களுடைய வாக்குகளும் காங்கிரஸுக்கு போயிருக்கு, ஜேடிஎஸ்க்கு போகல. ஏன்னா ஜேடிஎஸ்ஸுடைய 5 விழுக்காடு வாக்குகள் குறைந்திருக்கின்றன இந்த வருடம். ஏன்னா எப்போவுமே அவங்க ஒரு 30 தொகுதியில் டாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஜேடிஎஸ்ஸுடைய தலைவர் குமாரசாமி அவர்கள் ஒக்காலிகர் சமூகத்தை சார்ந்தவர். அவங்களுக்குன்னு ஒரு 30 தொகுதி இஸ்லாமியர்கள் வாக்கு காங்கிரஸ் வந்ததுக்கு காரணம் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை மட்டும்தானா இல்லை வேற? இல்லை, முக்கியமாக இந்த இடஒதுக்கீடு மட்டும் இல்லை, இந்த ஹிஜாப் பிரச்சனையிலே பாருங்களேன். ஹிஜாப் பிரச்சனையில் முஸ்லீம் பெண்கள் வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹிஜாப் அணிந்து பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி 20,000 முஸ்லீம் பெண்கள் வந்து +2 எழுதலைங்க, +2 பரிச்சை எழுதலை. சொல்லப்போனால் ஒரு பெண் வந்து ஹிஜாபை தூக்கி வீட்டில் வச்சுட்டு தான் பரிச்சை எழுதி மாநிலத்தில் 2வது இடத்துக்கு வந்தாங்க. அந்தளவிற்கு நெருக்கடி இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்கள் மீண்டும் வந்தால் கல்லூரிகளில் ஹிஜாப் அணிவதற்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம்னு சொன்னாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை. அதுக்கப்புறம் இந்த இடஒதுக்கீடு, இந்த 4 விழுக்காடு மட்டுமல்ல, அதற்கு மேலே நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ இது இந்த 16 விழுக்காடு இஸ்லாமியர்களை காங்கிரஸ் பக்கம் ஒருங்கிணைச்சது. பொதுவாக ஜேடிஎஸ் பக்கம் வாக்களிக்க விரும்புபவர்கள் கூட அங்கே அதனுடைய வாக்குகள் வந்து காங்கிரஸ் பக்கம் வந்துடுற. இதை நீங்கள் நம்ம சேர்த்து பார்க்கணும். தமிழர் பகுதியில் எப்படி பார்க்குறீங்க வாக்குகள் விழுந்தது? அண்ணாமலையை தான் வந்து பாஜகவுடைய இணை பொறுப்பாளராக போட்டாங்க. அண்ணாமலை வந்து போட்ட உடனே சொன்ன ஏற்கனவே பேசியிருக்கோம், ஹெலிகாப்டரில் பணம் மூட்டையோட போனார்லாம் பேசணும், உடுப்பியில் போய் இறங்கினாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலை. அங்கே இருக்கின்ற காங்கிரஸ் வேட்பாளரே வந்து தேர்தல் கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணார். அதையும் மீறி முக்கியமான எந்த ஒரு விஷயம் நான் பார்க்குறேன்னா, சிமோகா தொகுதியில், சிமோகா தொகுதியில் கர்நாடகாவுடைய உள்துறை அமைச்சரே போட்டிட்டார், அதாவது கடந்த பாஜகவுடைய உள்துறை அமைச்சர். அந்த மேடையில் சிமோகா தொகுதி என்பது கிட்டத்தட்ட ஒரு 3 தொகுதியும் முக்கியமாக சொல்லலாம்,
சிமோகா தொகுதி அது முக்கியமான தொகுதி, தமிழர்கள் பெரும்வாரியாக இருக்கின்ற தொகுதி. அதில் வந்து மேடையில் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடமாட்டேன், தமிழ்தாய் வாழ்த்து போட்டோன்னே ஈஸ்வரப்பா நிப்பாட சொன்னார். அதுக்கு அண்ணாமலை வந்து பதில் சொன்னார்ல, மெட்டு சரியில்லைன்னு. அது தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி. நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்க, கோலாராக இருக்கட்டும், உடுப்பியார் இது சிமோகாவாக இருக்கட்டும், புலிகேசியாக இருக்கட்டும், இந்த தொகுதிகளிலெல்லாம் பாஜக மூன்றாவது இடம் வந்திருக்காங்க. அது புரிந்து கொள்ளுங்கள், இரண்டாவது இடம் கூட கிடையாது. அங்கிருந்த அந்த உள்துறை அமைச்சர் தொற்று போயிருக்கிறார். அப்போ பாஜகவிற்கு மிகப்பெரிய எதிர்ப்பை இந்த தமிழர்கள் கொடுத்துருக்காங்க. பெங்களூரில் முழுமையாக வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றதற்கு காரணம் தமிழர்களுடைய வாக்குகள் தான். கிட்டத்தட்ட பெங்களூரை சுற்றி ஒரு 21 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 21 பெரும்பான்மையாக வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. இது இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு. இதற்கு காரணம் தமிழர்களுடைய வாக்குகள் முழுமையாக காங்கிரஸுக்கு சென்றிருக்கின்றன. இதெல்லாம் பாஜக கூட சென்றிருக்கலாம். அப்போ இந்த தமிழர்கள் எதிர்ப்பில் பாஜக காமிச்ச வீரியம் அவர்களுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு பின்விளைவை ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய வாக்கு, தமிழர்களுடைய வாக்கு, இன்னும் சொல்லப்போனால் தலித் மக்களுடைய வாக்கு. தலித்துக்கு கூட அவர்கள் 2% கூட தான் கொடுத்தாங்க. 15 விழுக்காடு ஒதுக்கீட்டை 17 ஒதுக்கீடாக மாற்றினார்கள். அப்படி இருந்தும் கூட தலித்துகள் வாக்குகள் வந்து பாஜகவுக்கு போகலை. அது ஒரு முக்கியமான காரணி. அது சித்தராமையா அவர்களுடைய அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், அந்த வாக்குகள் பெரிதளவில் வந்து பாஜகவுக்கு போகலை. இன்னும் சொல்லப்போனால் கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட அவர்களுக்கு வாக்கு சதவீதமே சரிவு தான். ஜேடிஎஸுக்கும் பாஜகவுக்கும் கடந்த முறையை விட வாக்குகள் சதவீதம் சரிவாக தான் இருந்திருக்கு. பார்த்துங்களேன், 30-35 இடங்கள் வந்து குறைவாக பாஜக பெற்றிருக்கிறது. இதற்கு காரணம் இவர்களுடைய அந்த வியூகம் தான், மதவாத அரசியலையும் மொழி சிறுபான்மையை அவர்கள் முன்னெடுத்தது காரணம் தான் இந்த தோல்வி. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 37 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தார் குமாரசாமி. அந்த மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி வந்து 37 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த தடவை இப்போ வந்து 22 தான் முன்னிலை அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. 20-25 தான் அப்படி காமிக்கிறாங்க. குமாரசாமி அவர்களை பொறுத்தவரை வந்து அவர் சாதிய அரசியல் தலைவர் தான். மதச்சார்பற்ற என்று சொன்னாலும் கூட அவர் ஒக்காலிக சமூகத்தை சார்ந்தவர். அந்த ஒக்காலிக சமூகம் என்பது ஒரு 30-40 தொகுதிகளை அவர்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதி. அதனால தான் எப்பொழுதுமே வந்து அவர்கள் வந்து ஒரு 40 இடங்கள் வரை வெற்றி பெறுவார்கள் என்று காலங்காலமாக கணிக்கப்பட்டு அது உறுதியும் செய்யப்பட்டது. கடந்த முறை நீங்கள் சொன்ன மாதிரி 37 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த தடவை கூட அதை வச்சு தான் வந்து குமாரசாமி சொன்னார், நாங்கள் தான் நான் கிங்காக இருக்கணும் இல்லை கிங் மேக்கராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது முக்கியமான ஒரு பார்வை. ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்பாக பத்திரிகையாளர்களும் வந்து குமாரசாமி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து கிங்காக இருப்பீங்களா, கிங் மேக்கராக இருப்பீங்களா, அல்லது நீங்கள் யாருக்கு நீங்கள் வந்து துணை போவீங்கன்னு. அப்போ அவர் சொன்னது என்னென்னா, பாஜகவை ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லலை, காங்கிரஸை வந்து நான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஆதரிப்பேன்னு சொல்லலை, அதை நாங்கள் முடிவு பண்ணுவோம் நாங்கள். அப்போ இவர் வந்து ஒருவேளை வந்து மதவாத அரசியலுக்கு பலியாகிடுவாரோங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இவர் மதவாத ஜனதா தளம் இருந்தால் கூட, மதச்சார்பற்ற ஜனதா தளம் இருந்தால் கூட, இவர் மதச்சார்புள்ள ஜனதா பாஜகவுக்கு ஆதரவு மனநிலை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. அந்த கேள்விக்கு அவர் தான் பதில் சொன்னார். ஸோ இந்த சூழலில் தான் வந்து இதை இந்த பாஜக விரும்பாத மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க. ஏன்னா ஜேடிஎஸ்க்கு போகிறதுனால பிரயோஜனம் இல்லை. ஜேடிஎஸ்க்கு வாக்களித்தால் ஒருவேளை அவர் பாஜகவை ஆதரிக்கும் பட்சத்தில் அது வந்து பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிருக்கலாம். அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அவர் எனக்கு தெரிஞ்சு 20 இடம் கூட வருவாரான்னு சொல்ல முடியாது. இப்போ 22 இடங்களில் வந்து ஒரு முன்னிலை இருந்தாலும் கூட அவர் பெருவாரியான இடங்களில் வந்து சிறு சிறு குறைந்த எண்ணிக்கையில் தான் லீடிங்கில் இருக்காங்க. அது இன்னுமுமே வந்து காங்கிரஸுக்கு வரும்னு சொல்கிறாங்க. நான் கூட இந்த இன்னுமுமே காங்கிரஸுக்கு வந்து ஒரு 130 இடங்களை தாண்டும் தான் நினைக்கிறேன். 122 இடங்களில் வந்து பெருமளவில் முன்னணியில் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 7-8 இடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அளவில் தான் வித்தியாசம் இருக்குது ஜேடிஎஸோட. இப்போ இதெல்லாம் கன்வர்ஷன் ஆச்சுன்னா ஒருவேளை 130 இடங்களை வந்து காங்கிரஸ் தாண்டும் அப்படி தான் நினைக்கிறேன். அதனால தான் ஜேடிஎஸ்க்கு ஒரு பின்னடைவு. அதே மாதிரி காங்கிரஸ் ஒவ்வொரு தடவையும் கர்நாடகாவில் ஒரு தொங்கு சட்டசபை ஏற்படுறதை மக்கள் விரும்பலை. ஜேடிஎஸை வந்து நீ ஜெயிக்க வைக்கிறனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஜேடிஎஸ் வர்றதுனால வந்து அவர்களுக்கு தான் லாபம். அப்போ இந்த தொங்கு சட்டமன்றம் வரக்கூடாது. ஒன்று காங்கிரஸ் வரணும் இல்லை பாஜக வரணும் அப்படிங்கிற மனநிலையை கர்நாடக மக்கள் எடுத்து விட்டார்கள். இது வந்து ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்கக்கூடாது. ஜேடிஎஸ்க்கான வாய்ப்பு போச்சுன்னா அவர்கள் ஆட்சி அமைப்பு போவதில்லை, அது வந்து அவர்களுடைய சுயநலாபத்துக்கு தான் பயன்படும் நினச்சிட்டு அவர்கள் ஜேடிஎஸ்ஐ வந்து அவர்களுடைய ஒக்காலிக சமூக மக்களை புறக்கணித்து விட்டார்கள் தான் நான் சொல்கிறேன். தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை போன்றவர்கள்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது முதலமைச்சராக யார் வருது அப்படின்னு சித்தராமையாவுக்கும் டி கே சிவகுமாருக்கும் போட்டி கிடக்குது.
இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கா இல்லை இதில் வந்து இதை பயன்படுத்தி பாஜக ஏதாவது செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பாஜக வந்து முன்னாடி வந்து இந்த துங்கு சட்டமன்றம் வந்துச்சுன்னா அதில் ஒரு ப்ளே பண்ணலான்னு பார்த்தாங்க, அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அடுத்து வந்து காங்கிரஸுக்குள்ளே வந்து தூண்டிவிட முடியுமா, அவர்களுக்குள் போட்டி ஏற்படுத்தி உடைக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. பிளான் பி, அது அதில் முக்கியமானது சீதாராமையா வர்சஸ் சிவகுமார். சீதாராமையா வந்து ஒரு சீனியர் லீடர், ஏற்கனவே வந்து கர்நாடகாவில் முழுமையாக 5 வருடம் ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சர். சிவகுமார் வந்து ஒரு பார்த்திங்கன்னா அவர் ஒரு பெரிய லீடர். கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்து இவ்வளோ வெற்றி பெற்றதற்கு பின்புலமாக இருந்தவர் சிவகுமார். அவர் ஒரு முக்கியமான தலைவர். ஆனால் நான் அறிந்தவரை சீதாராமையா அவர்களை முதல்வராக வைத்துக்கொண்டு சிவகுமாரை துணை முதல்வராக ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாக செய்து வருது. காரணம், அவருக்கு வந்து இன்னும் போய் ஒரு சீனியர் லீடர், அவர் வந்து அரசியலை விட்டே நான் வந்து விலகிடுறேங்கிற மாதிரியான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்போ சீதாராமையாவை முதல்வராக வைப்பதில் சிவகுமாருக்கு எந்த ஈகோ இருக்க போகிறதில்லை. மூன்றாவது, ராகுல் காந்தியுடைய டாமினேஷன் இப்போ அங்கே அதிகம். சொல்லப்போனால் பிரதமர் மோடி ஒரு பக்கம் வந்து ரோட் ஷோ நடக்கும்போது ராகுல் காந்தி மக்களோட மக்களாக நடந்து போனார். பெண்கள் பேருந்தில் ஏறி சாதாரண சாமானிய மக்களிடம் வந்து உரையாடி கொண்டிருந்தார். ஒரு சாமானிய முகத்துக்கும் மோடிக்கும் இடையிலான போட்டியாக தான் இது பார்க்கப்படணும். ஒரு எளிமையான தலைவராக ராகுல் தன்னை முன்னிலைப்படுத்தினார். ஒரு பிரம்மாண்டமான தலைவராக மோடி அங்கே முன்னிலைப்படுத்தினார். இங்கே இந்த எளிய மனிதர் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ ராகுலுடைய முகம்தான் இப்போது பார்க்கணும். இப்போ ராகுலுடைய முகம் வந்து அங்கே வெற்றியை கொடுத்துருக்கிறதா பார்க்கணும். எப்படி மோடிக்கான தோல்வியோ, இது ராகுலுக்கான வெற்றி. அதை நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் நீங்கள் ராகுல் வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவர், ராகுல் வந்து தோற்று போய்விடுவார், ராகுல் வந்து அவருக்கு வந்து பிரதமர் ஆகக்கூடிய அதிர்ஷ்டமே இல்லைன்னு எப்படி இப்போ முதல்வர் ஸ்டாலினை சொன்னாங்களோ அதே மாதிரி ராகுலை சொன்னாங்க, அது தோற்று போயிருக்கிறது. அப்போ ராகுலுடைய முகம் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. நிச்சயமாக ராகுலுடைய பேச்சை எடியூரப்பா நம்ம சீதாராமையா அவர்களும் சிவகுமாரும் கேட்குற இடத்துல தான் இருக்கிறாங்க. அதனால் சீதாராமையா தான் முதல்வராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. துணை முதல்வராகிறதுக்கு சிவகுமார் வருவார் என்பது தான் என்னுடைய கணிப்பு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வாழ்க வளமுடன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். சிஎம்சி கைட்ஸ், ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎம்சி, யுவர் கைட் டுவர்ட் சக்சஸ். இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.